ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாத்து கிரேவி செய்முறையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாத்து கறியை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூளும் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மசாலாவோட க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாத்து கறி எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா மசாலா ஏறி இந்த கிரேவியும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா மசாலா ஏறி இருக்கு. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணேன். வாத்து கறி எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக இதில் பொறிச்சு எடுத்துடணும். இதை ரொம்பவும் இதை வந்து பொறிக்கக்கூடாது, லைட்டாக ஒரு பொரியல் பொறிச்சு எடுத்துடணும். இதை இதுமாரி லைட்டாக பொறிச்சு எடுத்துருங்க. இதே ஆயிலில் வந்து 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்க போகிறேன். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதோட 1 தக்காளி, 1 கொடமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும் இதோட சேர்த்து. நல்லா வதங்கின பிறகு பொறிச்சு வச்சுருந்த வாத்து கறியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பொறிச்சு இப்படி கிரேவி பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லா மசாலா ஏறி நல்லா அருமையாக இருக்கும். அந்த மசாலா இருந்ததில் தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு 1 ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
மீடியமான ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுடுங்க. கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சிடணும். இதை அடுப்பு வேகமாக இருந்தால் நமக்கு அப்படியே கருகி போயிடும், அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வச்சிடுறேன். லெமன் சீசன் அப்போ லெமன் அதிகமாக இருக்கும், நம்ம சேர்த்து வச்சுருந்தாக்கா அது அப்படியே வீணாக போயிடும். அதனால் லெமன் எல்லாத்தையுமே இப்படி புழிஞ்சி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. ஒரு மாதம் இல்லை இது வீணாக போகாமல் நமக்கு இருக்கும். நம்ம வந்து சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இது இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லி புதினாவை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா வாத்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான வாத்து கிரேவி. இந்த கிரேவியோட சப்பாத்தி நான் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.